राजा मनि वार्ते उल्लेन ना सोल ना पोटे काटें क्या सोल कुछ मरंद मुन्ना मुदर जयलिता मुदर जयलिता नहींमार मि कम विमर्शिक अब फर्स्ट पॉइंट इनपोन इंतर सटते मिवीर कोल और मुदर अब सुप्रीम कोर्ट अब कर्त रुचा तिग मीदी मुदरमचरको अमको एवं अरगे अब अदरमचरुपी सुड़कारीपारी तीरपड़ अब पी विवाद उंगे अटर्नी जेनरल अटर्नी जेनरल तमिलना क्या मचर इतकूँ अटर्नी जेनरल वो मत्यंग तलमर अड्वेट जेनरल इन तलमर मेल और तनिप्ड नबर अड्वेट जेनरल वो बदल्यम कनिप्ड नबर इतकूँ तेजावे और सवाल विटकर ना मुन्ाल मुदर वजर पद पदर सेखर पदोरुकेवन पन्क मुखते नोकीकोट अटर उड़पा सहोद सब सदा ना वे ना वे वह वे वे कारण कुटीचर पड़नों इतक वो अम्मा कट पे उन्नों इत नाकूड़ा अभी एनता अंदेकर ना ना वे मारे ना अनुभव्यवश्यम आना ना वे वह अद अमीर वकील वकील वाक ना एमपी पद नालुमासम राजीनामा पड़े मन वेल अदक कीम बंगलूर दंडनाच அதுக்கு மேல அப்பீல் பெங்களூர் கோர்ட்ல நீதிமன்றத்துல விடுதலை ஆனாங்க அவங்க அந்த விடுதலை எதிர்த்து காலதாமதத்துடன் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் காலதாமதத்துடன் தான் பல்லவருடைய வற்புறுத்தலின் பேரில் அப்பொழுது இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய துணையோட திராவிட முன்னேற்ற கழகம் சூழ்ச்சி செய்து அப்பீல் பண்ணாங்க அந்த அப்பீல் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அம்மா வந்து இறந்தாங்க இப்போ நீ தெளிவா சொல்லணும்னா சில தேதிகளை நீங்க அவசியம் குறிச்சிக்கணும் முதலமைச்சர் அவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் முதலமைச்சர் இருக்கும்போது இறக்குறாங்க அவங்க அவங்க இறந்த தேதி 5 12 2016 நல்லா நோட் பண்ணுங்க 5 12 2016 தீர்ப்பு வந்த தேதி வந்து 14 2 2017 அதாவது இறந்து சுமார் 80 நாட்கள் கழித்து தீர்ப்பு வருகிறது இந்த சூழ்நிலையில் இதுதான் அந்த ஜட்மென்ட் வந்த புத்தகம் இந்த புத்தகத்தை யாராவது எடுத்து போய் ராஜா கிட்ட கொடுங்க நான் கொடுக்கறேன் படிச்சு பார்த்துட்டு எந்த இடத்துல உச்சநீதிமன்றம் வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து கொலைக்காரி அரசியலமைப்பு சட்டத்தை கொலை செய்தவர் அது மீறியவர் அக்கிரமம் பண்ணவர் அப்படி இதெங்கனா எழுதிருக்கான்னு கேட்க சொல்லுங்க இதான் அவருடைய தீர்ப்பு வந்துகிற புத்தகம் நான் தர தயாரா இருக்கிறேன் எடுத்து போய் அவர்கிட்ட காட்டுங்க அவர் ஒரு வக்கீல்னு சொல்றாரு அதனால அவர் படிச்சு பார்த்து தெரிஞ்சிக்கிட்டோம் ரெண்டு இதுதான் முக்கியமா அவங்களை கூப்பிட்டது உனக்கு என்னயா அக்கற நீ வந்துட்ட அந்த அம்மாக்கு தண்டனை ஆச்சு விடுதலை ஆகறாங்க உனக்கு என்ன வந்தது அப்படிங்க நான் கேட்கலாம் அதுக்கு நான் பதில் சொல்றேன் நான் நடத்தி விட்டு வெளியில வந்த வழக்கு அந்த வழக்கினுடைய தன்மை என்ன எனக்கு தெரியும் அந்த வழக்கில வந்து நான் விருப்பப்பட்டு நான் வெளியே வரல வெளியேற்றப்பட்டே நான் வந்தேன் அந்த வழக்குல
அந்த அம்மா இறந்த பிறகு சட்ட நிலைமை என்ன, தயவு செய்து நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். இதை நீங்களாம் வந்து எதிர்காலத்தில் இருக்கிற இந்திய தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களுக்கு செய்தியை கொண்டு போகிறவங்க, நீங்கள் நீங்கள் அவசியம் இதை தெரிஞ்சுக்கணும். ஒரு வழக்கில் வந்து விடுதலையாக இருக்கிறாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி விடுதலையானன்ற வியாக்கியானா பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டார், அதான் உண்மை. இப்போ ராஜா கூட விடுதலை ஆகிறார் இல்லையா, அந்த மாதிரி இவங்க வந்து உயர்நீதிமன்றத்தால் விடுதலை ஆகிறார். ஆனால் விடுதலையாகி அப்பீல் தீர்ப்பு வருவதற்கு முன்னால் இறந்து விட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் சட்ட நிலைமை என்ன, அதுதான் முக்கியம். இப்போ ஒரு இறந்து போன மனிதர் மீது ஒரு வழக்கு தொடர்ந்து நடக்கலாமா நடக்கக்கூடாதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இறந்து போன மனிதர் மீது வழக்கு நடக்கக்கூடாது என்பது தான் சட்ட நிலைமை. காரணம், ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், ஃப்ளாகிங் தி டெட் ஹார்ஸ்னு, இறந்து போன குதிரை யாரும் அடித்து கொண்டிருக்க மாட்டார்கள். அதே போல் இறந்து போன அந்த நபர், அதுவும் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார், விடுதலையாகிவிட்டார் என்ற சூழ்நிலையில் இருக்கிறார். தீர்ப்பு 80 நாளுக்கு பிறகு வருகிறது. இந்த சூழ்நிலை சட்ட நிலைமை என்ன, தயவுசெய்து சட்ட நிலைமையை திரு ராஜா அவர்களிடம் நீங்கள் எடுத்து சொல்லணும். தேவைப்பட்டால் அதை சொலக்கு போட்டு சொன்னாரே, யார் நான் வரேன் அவரோட விவாதிப்பதுக்கு நான் வருகிறேன், அண்ணன் அறிவாலயத்துக்கே நான் வருகிறேன், யாருடைய பாதுகாப்பும் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலே நான் வருகிறேன், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. சட்ட நிலைமை என்னென்னா, நீங்கள் வந்து குறிக்க லீகலாகவே போவோம், கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். குடிமகளில் இதை நான் தமிழ்படுத்துகிறேன். அதை செக்ஷன் 394 குற்ற நடவடிக்கைகள் நடைமுறை சட்டம் 394(2) உட்பிரிவு 2, இதில் விடுதலையான பிறகு மேலொருவர் எவரோ ஒருவர் அப்பீல் செய்திருக்கிறாரோ அவர் மீது தீர்ப்பு சொல்லக்கூடாது, அவர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பது தான் சட்டம். இதை கேள்வியில் பிறகு இதை கேட்கலாம். சட்ட நிலைமை என்னென்றால், 394(2)CRPC இதன்படி இறந்து போனவர் மீது எவ்விதமான குற்றச்சாட்டுகளும் நீர்த்து போகிறது. அதுவும் குறிப்பாக தண்டனை பெற்றவர்கள் போகவில்லை, விடுதலையாகி தான் போயிருக்கிறார். அந்த சூழ்நிலையை அவர் விடுதலை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் என்பதுதான் சட்ட நிலைமை. இப்படி இருக்கும்பொழுது உச்சநீதிமன்றம் எவ்வாறு அரசியல் சட்டம் வச்சு கொலை செய்த கொலைக்காரி என்று சொல்ல முடியும்? சுப்ரீம் கோர்ட்டு சட்டம் தெரியாதா, இவருக்கு தான் தெரியுமா? சுப்ரீம் கோர்ட் அவ்வாறு சொல்லவில்லை. காரணம், 394 பற்றி அவருக்கு தெரியும் அவருக்கு, அதனால் அவ்வாறு எதுவுமே சொல்லப்படவில்லை. இதுதான் உண்மை. திடீர்னு இன்னும் சொல்லப்போனால், இந்த வழக்கை நடத்தின சசிகலா குரூப் என்ன செஞ்சுருக்கணும்னா, அந்த அம்மா இறந்த உடனே ஒரு மெமோவை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கணும், டெத் சர்டிஃபிகேட்டோட இவர் இறந்து விட்டார், மேற்கொண்டு வழக்கை நடத்த வேண்டாம் என்று தாக்கல் செய்திருக்க வேண்டும். அப்படி செய்ததாக நீதிமன்ற தீர்ப்பில் இல்லை. ஏன் இதை செய்யவில்லை சசிகலா தரப்பு, ஏன் இதை தாக்கல் செய்யவில்லை? அந்த அம்மா இறந்து போனார் என்பதை டெத் சர்டிஃபிகேட்டுடன் ஏன் அதை கொண்டு போய் தாக்கல் செய்யவில்லை? இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. ஏனென்றால் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆவதற்கான முன்னேற்பாடுகள் பண்ணி கொண்டிருந்த நேரம் அது. தனது சுய லாபத்துக்காக இதை கொண்டு போய் அவர் செய்யலை. அதை செஞ்சிருந்தால் இந்த வழக்கில் அந்த அம்மாவோட பெயரே வந்திருக்காது, வந்தே இருக்காது என்பது தான் சட்ட நிலைமை. சரி சார், நீங்கள் பாட்டு சொல்கிறீங்க, ராஜா பெரிய மந்திரி, அவரும் லாபட்சி தான், பக்கத்தில் ஒரு எம்பி மந்திரி லாயர் ஒருத்தர் அவரோட உட்காந்துருந்தார், அப்போ அவர்கள்லாம் தெரியாது தான் உங்களுக்கு தெரிஞ்சு போதா அப்படின்னு கேட்கலாம். நண்பர்களே, 394 தாக்கம் என்ன அப்படின்னா, 394 இறந்து போனவர் மீது தொடர்ந்து வரும் வழக்கு, அது தாக்கம் என்ன என்று 3 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் இருக்குது. அந்த 3 தீர்ப்புகளை சொல்லி கொண்டிருந்தால் கண்டிப்பாக 3 இல்லை 4 கண்டிப்பாக இந்த அப்பீலை வந்து அம்மாவுக்கு மேலே அப்பீலை ஆன் த ஸ்பாட் டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காஸ்ட் சைக்கிள் என்பது நீதிமன்ற விவரங்களுக்கு தெரியும், ஒரு வழக்கில் பட்டியலிடும் போது அது பேர் வரணும். உதாரணமாக இந்த வழக்கிலேயே அம்மாவோட பேர் வந்திருக்குது, இந்த பேரே வந்திருக்காது, அப்பயே எடுத்துகிட்டு இருப்பாங்க. இது வந்து மன உளைச்சல் வந்து தான் நான் உங்களுக்கு கூட்டேன். நான் இதை பாருங்கள், இதில் ஜெயலலிதா பேர் இருக்கு, இந்த பேர் இருந்தே இருக்காது இந்த தீர்ப்பு வரும்போது. இதை செய்ய தவறியது சசிகலா குரூப். ஏன் அவன் செய்யலை? செய்திருந்தால் இதை உள்ள பதிவு பண்ணப்பட்டிருக்கும், அவர்கள் அதை செய்யலை.
இதனால என்ன ஆகுது இப்போ இவரை வந்து அதே மாதிரி இந்த தீர்ப்பு வந்து முழுக்க முழுக்க தீர்ப்பு இந்த தீர்ப்பில் எங்கேயுமே அவர் சொன்ன மாதிரி இல்லை சார் தயவு செய்து நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள் அதேமாக அவர் சார்ந்தவர்களோடு வந்திருப்பீங்க நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள் நீ ஒரு சொடக்கு போட்ட மாதிரி இல்லை சார் அன்பான முறையில் தான் ஜோதி பேசினார் உங்களோட விவாதிக்க தயாராகிறாராம் தனியாகவே வராராம் அவர் சொல்கிற இடத்துக்கே வராராம் அப்படின்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஆட்சி அப்படின்ல குறிப்பிட்டு சொன்னால் நான் வரேன் நான் போய் இதை புக் எடுத்துகிட்டு போயிடுறேன் அவர் எத்தனை பேரோட கூட வச்சுக்கிட்டோம் அதை பற்றி எனக்கு ஆட்சி அப்படின்னு இது வந்து ஒன்று ரெண்டு சில வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கிறார் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது சொல்லவே எனக்கு அருவறுப்பாக இருக்குது இருந்தாலும் சொல்கிறேன் அவருடைய பாடி லாங்குவேஜ் இது யார் செய்வாங்க இந்த மாதிரி சிட்டிக்கு போகிறது அவர் வந்து 10 ஆண்டு கால அமைச்சர் மத்திய அமைச்சர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு வந்து 5 வருஷம் இருந்தார் கேபினட் மினிஸ்டரும் 5 வருஷம் இருந்தார் அப்புறம் ஜெயிலுக்கு போனார் வந்தார் அது பின்னாடி வரேன் அந்த சொடக்கு போடுற அந்த இது வந்து யாருடைய குணம் யார் செய்வாங்க பண்பாடாக இது நமது தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கிறோம் இந்த 8 கோடி மக்களுக்கு நல்லது கெட்டது தரக்கூடிய அரசியல்வாதிகள் 1000 பேர் தான் இருப்பாங்க எல்லா கட்சியிலும் சேர்த்து மாவட்ட அளவில் மாநில அளவில் நிர்வாகிகள் ஜெயித்த கட்சி தோத்த கட்சி எதுவாக இருந்தாலும் சரி 1000 பேர் இருப்பாங்க இந்த 1000 பேரிடம் இருந்து தான் மக்களுக்கு நல்லது போகணும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா இந்த 1000 அரசியல்வாதிகள் தான் செய்யணும் ஏன்னா மற்றவங்க யாரும் அரசியல் ஆர்வம் இருக்காது அரசியல் இருந்தால் நானே வந்து 8 வருஷம் ஒதுக்கி இருக்கிறேன் அதனால் ஆர்வம் இருக்காது நமக்கு எதுக்கு அந்த சாக்கடை அப்படின்ட்டு இப்போ ஏற்பட்ட ஒரு பொறுப்பு இருக்கிறவங்க எவ்வளோ பண்பாடோடு நடந்துக்கணும் எவ்வளோ பண்பாடான வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தணும் ஆனால் என்ன வார்த்தை பயன்படுத்தினார் தெரியுங்களா முதலமைச்சரை பார்த்து சொல்கிறாரு நீ செய்யும் செயலானது மல்லாந்து படுத்துக்கொண்டு மேலே உமிழ்வது போல மன்னிக்கும் இல்லை இல்லை அவர் சொல்கிறது அப்படியே சொல்கிறேன் இல்லை இல்லை மலத்தை உமிழ்வது போல அப்படிங்கிறாரு சார் நாமெல்லாம் மனிதர்கள் தான் நமக்கும் வாய் இருக்குது நம்மளும் வந்து மல்லாந்து படுக்கிறோம் நம்மளை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் நீ கூட வாயில் அப்படின்னா எச்சு தான் வரும் ஆனால் ரெண்டு ராஜா என்ன சொல்கிறார் மலத்தை உமிழ்வது போலன்றார் மலம் எப்படி சார் வாயில் வரும் எனக்கு தெரியல ராஜா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார்னா நான் பார்க்க தயாராக வாயில் இதே வார்த்தை சார் மன்னிக்கணும் நான் சொல்கிறேன் இந்த வார்த்தைகளை மல்லாந்து படுத்துக்கொண்டு மலத்தை உமிழ்வது போல ரொம்ப நான் கூட போட்டு காட்டுறேன் இந்த வார்த்தையை பயன்படுத்தியது யார் ஸ்டாலின் அவரை உடனடியாக அவர் வந்து பதிவு விட்டு நீக்கணும் இந்த மாதிரி தரக்குறைவான வார்த்தையை உபயோகப்படுத்துறதுக்காக ஸ்டாலின் வந்து ராஜாவை நீக்கணும் இந்த மாதிரி இதுதான் அந்த கட்சியினுடைய பண்பாடா இதுதான் அந்த கட்சியினுடைய யோகியதே இதுதான் அண்ணா இதுக்கு தான் கட்சி ஆரம்பித்தாரா இதை வந்து மனத்தை உமிழ்வது போலங்கிறார் அவர் முயற்சிப்படி காட்டுறேன் எனக்கு நான் பார்க்க தயாராக இருக்கேன் சாரி ஃபார் ரெப்டிஷன் இது வந்து ஒன்று ரெண்டாவது அமித்ஷா வந்தார் எல்லா அமைச்சரவையும் போய் அவர் வரவேற்றார்கள் ஏன் வரவேற்கணுன்றார் ஏன் உதயநிதி ஸ்டாலின் போனால் நேரு கூப்பிட்றாரு எல்லோரும் வராங்க அவர் கையெழுத்து பபுனி நிற்கிறாங்க பூர்ணம் கும்பிட்றாங்க அதையும் காட்டுறாங்க அது எதுவும் செய்கிறாங்க அதை கேட்டார் அவர் ராஜா அது அது மாத்திரம் ஏற்புடையதா இவர் உதயநிதி கால் வந்து கால் மேல் கால் போட்டு உட்காந்துருப்பாரா கால் சொல்கிற நான் வரேன் பார்க்குறாரு இது மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து முதிய மத்திய அமைச்சர் பேசக்கூடாது ரெண்டு சரி சார் நீ இது வந்து அதிமுக சொல்லட்டோமே ராஜேந்திர பாலாஜி சொல்லட்டுமே நீங்கள் என்ன சார் சொல்கிறது நான் ஒரு வாக்காளர் நான் ஒரு அதனால் சொல்கிறது உரிமை இருக்குது முன்னாள் அமைச்சருடைய வார்த்தைகளை வந்து தட்டி கேட்பதற்கு உரிமை இருக்குது எனக்கு அதனால் நான் சொல்கிறேன்